அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோரட்ஸ். அன்பர்களே, நமது சேனலில் இன்றைய சிந்தனை, இளம் தலைமுறையினருக்கு ஒரு வேண்டுகோள். ஆம், தமிழகத்திலே இளம் தலைமுறை என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இளைஞர்களாக இருந்தவர்கள், அவர்கள்தான் நிறைய விஷயங்களிலே உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு மோசமாக வைத்திருக்க காரணமாக இருந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் என்கின்ற நடிகர், அவர் நடித்ததனால், அவருடைய நடிப்பை ரசித்ததனால் அவரை முதலமைச்சராக்கினார்கள். அதனுடைய விளைவு ஜெயலலிதா என்கின்ற ஒரு முதல்வர் வரவும் பல ஆயிரம் கோடிகள் ஊழல் நடக்கவும் காரணமாக இருந்தது. கருணாநிதி என்கின்ற ஒரு வசனகர்த்தா எழுதிய கீழ்த்தரமான வசனங்களுக்கு அடிப்பட்டதனால், அவர்களுடைய வாக்கு சாதுரியத்துக்கு ஆளானதனால் அவர்களை முதல்வராக்கி உலகிலேயே விஞ்ஞான ஊழலை சிறப்பாக செய்தும் முதன் முதலாக ஊழலுக்காக கலைத்து உடைப்பட்ட ஒரு ஆட்சி என்கின்ற பேருண்டாகதுமான ஒரு ஆட்சியை தர வைத்து அவருக்கு வாரிசாக முக ஸ்டாலினை தர வைத்து அவருக்கு வாரிசாக உதயநிதி ஸ்டாலினை வர வைத்து இனி அடுத்தும் அவர்கள் வீட்டிலிருந்து வரிசை காத்திருக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்ததற்கெல்லாம் காரணம் இளைஞர்கள் நன்றாக சிந்திக்காமல் அந்த நேரத்து கவர்ச்சிக்கு ஆளாகி அவர்கள் சினிமா நடிகர்களை, வசனகர்த்தாக்களை நாட்டை ஆள கொடுத்தது தான். வசனகர்த்தாக்களும் நடிகர்களும் ஆளுவதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்களுடைய தகுதி என்ன, தராதரம் என்ன என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? எம்ஜிஆரை பொன்மன செம்மல் அது இது என்றெல்லாம் சொல்லுவார்கள். காமராஜர் மதிய உணவு பள்ளிக்கூடங்களிலே கொடுத்தார் என்றால் அன்று இருந்த காலகட்டத்துக்கு அது தேவையாக இருந்தது. ஏனென்று சொன்னால் தொடர்ந்து பல நூறாண்டுகள் இஸ்லாமிய ஆட்சிக்கும் அடுத்து பல நூறாண்டுகள் ஆங்கிலேய ஆட்சிக்கும் ஆட்பட்டு அவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு வழித்தெடுக்கப்பட்டு மிக மோசமான ஒரு நிலையிலே ஆக்கப்பட்டு ஆங்கிலேயர்களுக்கு மதம் மாற்றுவதற்கு வாய்ப்பாக ஒன்றுமில்லாத ஒரு தேசமாக இந்த தேசத்தை ஆக்கி வைத்துவிட்டு சுதந்திரம் கிடைத்த பிறகு சரியான திட்டமிடல் இல்லாமல் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் மடத்தனத்தால் இன்னும் கீழ்த்தரமாக நிலைக்கு போய்கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே தமிழகத்திலே மக்கள் படிக்க வேண்டும், அதற்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து வருவார்களுக்கு உணவு இல்லை என்பது ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தால் அவர் மதிய உணவு கொடுத்தார். நல்ல விஷயம். எம்ஜிஆர் அதை உணவாக்கினார், சோறாக்கினார் என்று சொன்னால் அவர் மக்களை ஏமாற்றினார், முட்டாள்களாக்கினார் என்றுதான் அர்த்தம். ஏனென்று சொன்னால் ஒரு நேரம் உணவு கொடுப்பதல்ல முக்கியம், ஒருவனுக்கு மீன் கொடுப்பதல்ல, மீனை பிடிக்க கற்றுக் கொடுப்பது நல்லது என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அதுபோல் அந்த ஒரு நேரம் உணவு கொடுப்பது அல்ல, அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்கு வேலை செய்வதற்கான வாய்ப்பு உண்டாக்கி கொடுங்கள். ஒரு ஊரில் என்ன விஷயம் இருக்கிறதோ அந்த விஷயத்தை சார்ந்த ஒரு கம்பெனி, தென்னை மருந்தகை உள்ள இடத்துல தேங்காய் சார்ந்த கம்பெனிகள், மீன் உள்ள இடத்துல மீன் சார்ந்த கம்பெனிகள், தொழில் வாய்ப்புகள் என்று பலதை உருவாக்கி சரியான திட்டமிடல் உள்ள தனியார்களை வளர்த்து விட்டு இப்படி செய்து வசதி பணம் உண்டாக்கக்கூடிய வசதியை உண்டாக்கி கொடுங்கள். பள்ளிக்கூடம் என்பதை ஹோட்டல் ஆக்கிய மாற்ற பெருமை எம்ஜிஆருக்கு சாரும் என்பது என்னுடைய கருத்து. இன்றும் ஐயோ ஏழை பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு சாப்பாடு கிடைப்பது நல்லது தானே என்றால் உண்மைதான். ஏழை பிள்ளைகள் இன்றும் ஏன் இருக்கிறார்கள்? சுதந்திரமடைந்து 100 வருடங்களுக்கு நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே இன்னும் இந்தியாவில் ஏழைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவரை ஆண்டவர்கள் என்ன செய்தார்கள், என்ன திட்டமிடல்கள் செய்தார்கள், 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்தார்கள், எதை செயல்படுத்தினார்கள்? வளர்ந்தவன் வளர்ந்து கொண்டு போனதும் தாழ்ந்தவன் தாழ்மையில் இருப்பதும் தானே அவர்களுடைய சாதனை. ஆகவே எம்ஜிஆருடைய
அந்த பகட்டான வேஷமும் அவருடைய நடிப்பும் அவருடைய விஷயங்களும் தான் முக்கியமாக எடுக்கப்பட்டதே தவிர, இந்த இலவசம் கொடுத்தது தான் முக்கியமாக எடுத்தப்பட்டதே தவிர, எந்த வளர்த்து திட்டங்களையும் அவர்களும் செய்ததாக சரியாக செய்ததாக காணும். அடுத்து திமுகவினுடைய ஆட்சி, அதை பற்றி நான் சொல்ல வேண்டாம். எம்ஜிஆர் ஆட்சி செய்த காரணத்தால் தான் ஜெயலலிதா என்கின்ற சினிமா நடிகைக்கு வாய்ப்பு வந்ததும், அவரும் தனக்கு வாரிசே இல்லை, குடும்பமே இல்லை என்கின்ற நிலைமையிலும் பல இடங்களிலும் ஆயிரக்கணக்கான நிலங்களை வாங்கி போடுவதும் கோழிகளை சம்பாதிப்பதும் தான் செய்தார்களே தவிர, அதே ஊழல் விஷயங்கள் மலிந்தது தான் தவிர, பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகளுக்கு செருப்பு கொடுத்தார்கள், பேக் கொடுத்தார்கள், டிவியிலேயே ஃபேன் கொடுத்தார்கள், லேப்டாப் கொடுத்தார்கள், கம்ப்யூட்டர் கொடுத்தார்கள், கலைஞர் டிவி கொடுத்தார்கள் என்று சொல்லி உள்ள இலவசம் கொடுத்தேன் இலவசம் கொடுத்தேன் என்று காட்டிக்கொள்வதை தவிர வளர்ச்சி திட்டத்தை என்ன செய்தார்கள்? இந்த இலவசங்களுக்காக உண்டாகக்கூடிய பணம் எங்கிருந்து வரும், எங்கிருந்து எடுத்தார்கள், யார் பாக்கெட்டில் இருந்து பிடுங்கினார்கள்? அப்பா பாக்கெட்டில் இருந்து பிடுங்கி பிள்ளைக்கு இலவசம் கொடுத்தார்கள். நாங்களெல்லாம் படிக்கக்கூடிய காலத்திலே பஸ்ஸில் மாணவர்களுக்கு கன்செஷன் டிக்கெட் இருக்கும், 50 பைசா டிக்கெட் என்று சொன்னால் 25 பைசா கொடுத்தால் அந்த மாதத்துக்கான பணத்தை கட்டி கார்டு வாங்கி அந்த கன்செஷன் டிக்கெட்டிலே போகலாம், அது போதும். அந்த போக்குவரத்து துறைக்கும் வருமானம், மாணவர்களுக்கும் சலுகை. இது மாதிரி சலுகை செய்ய வேண்டுமே தவிர, சும்மா இலவசம் இலவசம் என்று சொல்லிவிட்டு விட்டு எல்லா அந்த பணத்தை தேவையும் பலவிதமான வரிகள், மறைமுகமான வரிகள் மூலமாக எடுப்பதைத்தான் அவர்கள் வளர்த்து திட்டமாக செய்தார்களே தவிர, என்ன வளர்த்து திட்டம் கொண்டு வந்தார்கள்? ஜெயலலிதா ஆட்சியிலேயும் அதே போல கலைஞருடைய பின்னணியை நாம் யோசித்தோம் என்று சொன்னால், சினிமாவிலே மோசமான வசனங்களை எழுதி மக்களின் உணர்ச்சிகளை தூண்டி அதை இன்னொரு பெரிய சாதனை போல செய்து சினிமாவுக்கு வந்தவர். அடுத்து தனது மகனை பிரபலமாக்க வேண்டும் என்று வந்தபோது ஸ்டாலினும் சில சினிமாக்களில் நடித்து அவர்களுக்கு ரசிகர் மன்றத்தை உருவாக்கி அதன் மூலம் ஸ்டாலினை அரசுக்கு கொண்டு வந்தவர். அடுத்து ஸ்டாலின் என்ன செய்தார்? ஒரு பேட்டியிலே நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, எனது குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று ஸ்டாலின் சொல்லுகின்றார் ஒரு நிருபரிடம். அதே போல உதயநிதி ஸ்டாலின், நான் அரசியலுக்கு வருவதாக இல்லை, எவ்வளவு பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தான் அரசியலுக்கு லாக் அப்படி இப்படி என்ன சொன்னதும், இன்றைக்கு அரசியலே வந்து துணை முதல்வராக இருப்பதும், அது கனிமொழி எங்கள் குடும்பத்தில் வேறு யாரும் இனி அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று சொன்னதுமான வீடியோக்கள் பலதும் ஆதாரங்களாக கிடக்கின்றது. ஆனால் என்ன செய்ய, இதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் மக்கள் மறுபடியும் மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார்கள். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினை ஒரு நடிகராக்கி அதற்கு பணம் செலவு செய்து படங்கள் எடுத்து ரசிகர் மன்றங்கள் அமைத்து அந்த ரசிகர் மன்றங்களுக்கு பணம் செலவு செய்து கிராமம் கிராமமாக உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு முகத்தை கொண்டு போய், இது அவர்களுடைய திட்டமிட்ட செயல். இந்த மாதிரி நடிகர்களுக்கு பின்னால் போகக்கூடிய இளைஞர்கள் தான் தேசத்தை பாழ்படுத்துகிறார்கள் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அதே போல ஒன்றுதான் இப்போது விஜய் என்கின்ற நடிகர், ஸ்டேஜிலே நின்று கொண்டு பேசும் போதும் சினிமாவிலே வசனம் பேசுவது போல அடுக்குமொழி பேசுவது, அதற்கு அந்த விசரடிச்சான் குஞ்சுகள் கூடி கிடந்து கொண்டு கும்மாளம் போடுவதும், ஒரு வரைமுறை இல்லாத இளைஞர்களாக அவர்கள் காட்சியளிப்பதும், இதை பற்றி யாராவது கமெண்ட் போட்டால் அதற்கு கீழ்த்தரமான கமெண்ட்டுகள் போடுவதுமான ரசிகர்களை கொண்ட ஒரு கூட்டமாக இந்த இளைஞர்கள் மாறிய காரணத்தால் தான் விஜய் போன்றவர்களுக்கு இன்று பிழைக்க முடிகிறது. இவர்கள் யாராவது இவர்களுடைய பின்புலத்தை பற்றி கொஞ்சம் யோசிப்பார்களா? இளைஞர்கள் யோசிக்க வேண்டியது தானே. பல கோடி ரூபாய், 200 கோடி ரூபாய் ஒரு சினிமாவுக்கு வாங்குகிறார்கள். அவர் ஊழலில் ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஊழல் குடும்பத்தினுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இவருடைய படங்களை வெளியிடுகிறது. அதெல்லாம் எங்களுக்கு தேவை. ஹிந்தி வேண்டாம், 2 மொழி வேண்டும் என்று சொல்லுவார்கள். அவருடைய குழந்தைகளுக்கு ஹிந்தி பள்ளிக்கூடத்திலே படிக்கிறார்கள், ஹிந்தி அவர்கள் படிப்பார்கள். இவர் ஹிந்தியில் சினிமாக்கள் பார்க்கும்போது, ஹிந்தி படங்களை பார்க்கும்போது இவருடைய வாயை பார்த்தால் தெரியும், சரியாக ஹிந்தியை உச்சரித்து தான் பேசுகிறார்கள். அப்போ இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் அவர்களுடைய வசதிக்கு செய்துவிட்டு
இங்கே உள்ளவர்கள் படிக்கக்கூடாது, இருமொழிக் கொள்கை காலங்களுக்கு தேவை என்று முட்டாள்தனமான கருத்துக்களை சொல்லும்போது கையடிக்கக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் மாறி இருப்பது. நடிக்கும்போது பொது வழியிலே வரும்பொழுது பொது விஷயத்திலே கருத்து சொல்லும்போது கருத்து திருப்பி பேசப்படும். விமர்சனத்தை பயிரக்கூடியவர்கள், விமர்சனம் செய்யக்கூடாது என்று உள்ளவர்கள் இந்த மாதிரி பொது விஷயத்துக்கு வரக்கூடாது. அப்படி விமர்சிப்பவர்களை கீழ்த்தரமாக திட்டக்கூடிய அழிக்கக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாருமே கேள்வி கேட்கப்பதில்லை. சினிமாவில் நடிக்கும் போது இலவச மருத்துவம் கொடு, இலவசம் அது கொடு இது கொடு என்று சொல்லுவார்கள். உன்னுடைய சினிமா 100 கோடி 200 கோடி ரூபாய் சம்பளம் நீ வாங்கிவிட்டு சினிமாவில் நடித்து கொடுக்கின்றாய், அந்த சினிமாவை வெளியிடக்கூடிய தியேட்டர்களே 150 ரூபாய் டிக்கெட்டுக்கு 2000 ரூபாய் வைத்து வாங்குகிறார்கள். அப்படி செய்யாதீர்கள், எனது ரசிகர்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுங்கள், நான் பணத்தை தருகிறேன் என்று சொல்லி செயல்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு தகுதியுள்ள ஆளாக இந்த நபர் இருக்கிறாரா என்று யோசிக்க வேண்டாம். இளைஞர்கள் தேசியத்தை பேசாமல் தேசியத்தை பிரித்து போட்டு மாநில பிரிவு இதெல்லாம் புதிய தலைமுறையினுடைய மனதிலே ஒரு தேச சிந்தனை இல்லாத நிலைக்கு கொண்டு வரக்கூடியது. அவர்கள் நடிப்பார்கள், நடித்து உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த செல்வாக்கை வைத்துக்கொண்டு திரைப்படத்துக்கு வருவார்கள், அந்த செல்வாக்கை வைத்து அரசியலுக்கு வருவார்கள். அரசியல் அந்த உடனே கட்சி ஆரம்பித்து அடுத்த நாள் முதல்வராக வேண்டும் என்று கனவு காணுவார்கள். இவர்கள் முதல்வராகி என்ன செய்வார்கள்? இப்பொழுது வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே ஒரு மக்களுக்கு நலனான திட்டங்களை செய்யாதவர்கள், வெளிநாட்டிலிருந்து காக வாங்கிவிட்டு அதற்கான வரியை கட்டாமல் ஏமாற்றினவர்கள் என்று நிறைய பார்த்தோம் என்று சொன்னால் இவர்களுடைய விஷயங்கள் தெரியும். ஒவ்வொரு நடிகர்களும் அப்படித்தான். பெருசாக பீலாவிடக்கூடியவர்களுடைய எல்லா நடிகர்களுடைய பெருமை பார்க்கும்போது இதை சிந்திக்காமல் இதை பற்றி யோசிக்காமல் நம்முடைய இளைஞர்கள் கெட்டு போவதுதான் வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் திருந்த வேண்டும், அவர்களுக்கு அது சரியான ஞானம் கிடைக்க வேண்டும், தேசிய சிந்தனை வேண்டும். இதற்கு நல்லவர்கள், நல்ல அரசியல் அறிவு உள்ளவர்கள் நிறைய எடுத்துச் செல்ல வேண்டும். ஒரு மாரிதாசனுடைய ஒரு வீடியோ பார்த்தேன், விஜய் சார்ந்த பல விஷயங்களை அந்த மனிதர் வெளியே கொண்டு வருகின்றார். இதை எத்தனை பேர் பார்ப்பார்கள், எத்தனை பேர் உணர்வார்கள் என்று புரியவில்லை. ஆனாலும் இந்த திரைப்பட நடிகர்களுக்கு பின்னால் போவதில் தப்பில்லை. அவர்களுடைய யோக்கியதை என்ன, அவர்கள் சொல்லக்கூடியதும் செய்யக்கூடியதும் ஒன்றாக இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்து கொண்டு நான் உச்சத்திலே இருக்கும் பொழுது நான் விடுகின்றேன் என்று சொல்லி இந்திய குடியுரிமையே இல்லாத இந்திய குடிமக்கள் அல்ல என்று சொல்லுகிறார்கள் விஜயனுடைய மனைவியும் மகனும். அவர்களுக்கு இந்தியா தமிழ்நாட்டில் ஓட்டு கூட கிடையாதான் அந்த மனைவிக்கு. அப்போது இப்படி இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் தொடர்பே இல்லாமல் அமெரிக்க சிட்டிசனாக இருந்து கொண்டு குடும்பத்தை அங்கே பத்திரமாக வைத்து கொண்டு இங்கே அரசியல் செய்யப் போகின்றேன் என்று சொல்லும் பொழுது இவர்களுடைய பின்புலம் என்ன? நடிப்பு அல்ல தேசம், நடிப்பு அல்ல தேசத்தொண்ட வளர்ச்சி என்று சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் வேண்டாமா? அப்படி சிந்திக்க வேண்டாமா? மதத்தை சொல்லுகின்றார். மதத்தை சொல்லும் பொழுதும் இந்து மதத்தை குத்தி பேசுவது, இந்து மதத்தை ஆதரிக்கக்கூடிய பாஜகவை நான் ஆதரிக்கவில்லை என்று சொல்லக்கூடியது, இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும். தேசியத்தை சொல்லக்கூடியவர்கள் எதற்கார்கள் என்று சொன்னால், தேசியமில்லை என்று சொன்னால் எப்படி இங்கே இருக்க முடியும்? ஒருவர் தன்னுடைய அரசு பணியை துறந்துவிட்டு ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்து நாட்டை முன்னேற்ற பல கருத்துக்களை பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார், பல ஊழல்களை வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அதுபோன்று செய்து நாட்டின் வளர்ச்சிக்கு சிந்திப்பவர்களே இல்லை, ஆதரிக்க வேண்டும் இளைஞர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களாக புதிய தலைமுறை வளர என்னுடைய பிரார்த்தனைகளை வைத்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ்.